ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஃபுல் க்ளச்னால் என்ன ஆஃப் கிளட்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ ஃபுல் கிளச் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபுல் கிளச்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளட்சில் வர நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜின் ப்ளைவில் இருந்து ஃபுல்லாக டிசைன் கேஜ் வரும் அப்படி ஃபுல்லாக டிசின் கேஜ் ஆகும்போது இன்ஜின்லேருந்து இருந்து வர பவர் கியருக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகாது இதுதான் வந்து ஃபுல் கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஆஃப் கிளச்சுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச்னா கிளச்சில் இவரை நம்ம பாதியாக தான் ப்ரெஸ் பண்ணுவோம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக்கில் அப்புறம் இனிஷியலாக கியர் சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணும்போது அப்புறம் ஸ்லோப்பில் ஏறும்போது அதாவது ஹில்ஸில் ஏறும்போது இதெல்லாம் வந்து ஆஃப் கிளச் தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் ஆஃப் கிளட்சினால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச்னா கிள முன்ன சொன்ன மாதிரி கிளச் லீவில் நம்ம பாதியாக தான் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படி பாதியாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃப்ளைவிலேருந்து க்ளச் பாதியாக தான் டிஸ் என்கேஜாக இருக்கும் மீதி என்கேஜில் தான் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கனா கிளச் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் வியர் ஆகும் ஆனாலும் நம்ம இந்த எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் கிளச் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஆனால் இந்த ஆஃப் கிளட்சை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக கிளச் ப்ளீட் சீக்கிரமாக அடி வாங்கும் வியர் ஆகும் நிறையா ப்ராப்ளம் வரும் கிளட்சை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது வரும் அதனால் கிளச்சை வந்து இந்த மூணு டைமில் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது இந்த ஆஃப் கிளச் முக்கியமாக கேர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஃபுல் கிளச் தான் யூஸ் ஆகணும் அப்படி பண்ணால் கிளச்சோட லைஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்